யுவன் கூப்பிடுவாரு, நான் வந்து செவரி ஏறி குதிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்ல முடியலங்க, அவரை பற்றி பேசினா அவர் பாட்டு கேட்டாலே கண்ணிலும் தண்ணி தான் வருது. இன்ஸ்ட்ரக்டரையே உள்ள முழுகிட்டேன். அம்பா நீ பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா. குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. ஹலோ ஹரிஷரன், வெல்கம் டு மலேசியா. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வித் ரே. இது என்னன்னா இதில் எல்லாமே வந்து ரியலாக இருக்கும். நம்ம வந்து ரியல்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டோம். நான் என்ன கேட்க போகிறேன் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ ரியல் இன்டர்வியூ. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மொதல் செஷன் வந்துட்டு சொல்லுங்க கேட்போம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இந்த சொல்லுங்க கேட்போம்ல ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஜாலியாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு உங்களோட பின்னணி தெரியும். அப்பா வந்து மியூசிக்லேருந்து வந்திருக்காரு, அம்மா என்ன பண்ணாங்கலாம் தெரியும். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு டார்க் சைட், இந்த விஷயம் நம்ம இது வரைக்கும் சொல்லல. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ ஏங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களோட தான் இருக்கலாம், ஃபேமிலியோட தான் இருக்கலாம், எங்களோட ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி ஸ்ட்ரகிள் டு பிகம் அ சிங்கர். ஏன்னா பாட்டு வந்து எங்கள் ஃபேமிலியில் கேஷுவலாக இருந்தது, ஆரம்பிச்சிது. பட் ஃபேமிலி ஒரே படிக்கணும் படிக்கணும்னு தொல்லை, பிகாஸ் ஆம்பளைனா படிக்கணும், வேலை போகணும் அப்படின்னு. ஸோ நான் நிறைய வந்து காலேஜில் ஐ ஹவ் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பிகாஸ் யுவன் கூப்பிடுவார், நான் வந்து செவரி ஏறி குதிச்சிருக்கேன், அண்ட் பங்க் கிளாஸ் பண்ணி ஹெச்ஓடிக்கெலாம் தெரியாமல் எல்லாமே பண்ணி ரெக்கார்டிங் போய் அட்டன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது தான் அரபு நாடு துளி துளி மழையெல்லாம் வந்து அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் எனக்கு. நான் வந்து அப்பா அம்மா சொன்னது ஓகே, அவங்களுக்கு முன்னாடி நல்ல பையனாக நடிக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் ஓகே நல்லாவும் பாடணும். ஸோ அந்த விஷயத்தில் ஐ ஹேட் டு பிளே அ டபுள் கேம். இந்த செவரேறி குதிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது யோசிப்பாங்க, இந்த குழந்தையா அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய பேர். செவர் ரொம்ப ரொம்ப உயரமா இல்ல, ஹைட் கம்மியா இருந்து ஈஸியா குதிச்சிட்டேன். சரி ஹரி, நீங்க வந்துட்டு எந்த இன்டர்வியூலயுமே வந்துட்டு இது வரைக்கும் சொல்லாத விஷயம் இதை கேட்பாங்களா, நம்ம எப்ப நம்மள இதை கேட்பாங்க, எப்ப இந்த விஷயத்தை இந்த சீக்ரெட் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னோட லவ் மேரேஜ். ஸோ அந்த விஷயத்தை பத்தி நான் அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ பவித்ரா இஸ் மை வைஃப்ஸ் நேம், அண்ட் நாங்கள் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் லவ் பண்ணோம், அண்ட் 2 இயர்ஸ் வீட்டில் சண்டை போட்டு அப்புறமா அப்பா அம்மாவை ஒத்துக்க வச்சு அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இது. அண்ட் கடைசியில் ஷீ இஸ் மை வைஃப் நவ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாருங்கள், உங்கள் காதல் வெற்றியில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இல்லையா. சரி, அவங்க வந்துட்டு எங்கே பார்த்துங்க, எங்கே மீட் பண்ணிங்க? ஸோ அவங்களும் வந்து ஒரு டிவி மீடியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னை வந்து இன்டர்வியூ பண்ண வந்தாங்க வீட்டுக்கு. ஓகே, அன்னைக்கு ஆரம்பிச்சது. வெரி நைஸ், வெரி நைஸ். ஹாய் பவித்ரா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்க இல்லையா. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பாங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு சிங்கர் சொல்கிறேன், அவங்க பாடின பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு என்ன பாடல் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹரிஹரன்ஜி. பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எமக்கு சம்மதம் தருமே, நீ எனக்கு சம்மதம் தருமே எமக்கு சம்மதம் தருமே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்ய பிரகாஷ். அடியே ராசாளியே ராசாளியே நில்லு இன்று நீ வேதமானான் வேதனானாரி கடிகாரம் பொய் சொல்லி என்று நான் கண்டே கிழக்கெங்கும் மேற்காகிட கண்டேனே. ஓகே, த லாஸ்ட் ஒன் வில் பி எஸ்பிபி சார். கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி. முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் பேர் சொல்லுவோம், அதுல ஒன் வேர்ட் உங்களை பத்தி நச்சுன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டி இமான் சார். டி இமான் சார் அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு மாடர்ன் சூப்பர் ஸ்டார் ஆஃப் மியூசிக்.
தட் இஸ் வாட் ஐ வில் கால் ஹிம் பிகாஸ் அவருக்கு வந்து என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் யாரை வச்சு கொடுக்கணும் யாருக்காக கொடுக்கணும்னு கரெக்டாக தெரியும். ஒரு சைலண்ட் சக்சஸ் மாதிரி அவரோட பாட்டு ரொம்ப ஹிட் ஆகலாம் ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவரோட சக்சஸ் வேற மாதிரி. எவ்ரி ஆல்பம் அவரோட ஒரு ஹிட் லெவல் பில் போர்ட்ஸ் சார்ட்ஸ் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படம் தமிழன், அதுக்கப்புறமா ஏபிசிடிங்கிற படத்தில் நான் அவருக்கு முதல்ல பாடினேன். ஸோ ரொம்ப வருஷமாகவே எனக்கு அவருக்கு தெரியும் அவரை தெரியும் அண்ட் ஸோ ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் கேரக்டர் ராஜா சார். அவரை பற்றி சொல்ல முடியலங்க, அவரை பற்றி பேசினா அவர் பாட்டு கேட்டாலே கண்ணிலும் தண்ணி தான் வருது. ஏன்னா அவரோட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பர்சனலி எனக்கு அவரோட அவ்வளோ இன்ட்ராக்ஷன் கிடையாது, ஏன்னா அவர் அதிகமாக பேசவே மாட்டார் இல்லையா. நான் இன்னும் பார்த்ததே இல்லை சார் அவரை நேரடியாக. ஆமாம், அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளி இன்னும் வரணும் வரும், அது நீங்கள் பார்த்தோன்னா வரும் அது. பட் ராஜா சார் அப்படின்னா வி ஆர் ஆல் சோ லக்கி டு பி வென் ஹீ இஸ் அலைவ். ஸோ ஜீனியஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார், எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இஸ் அ கேஜெட் ஃப்ரீ. நான் நிறைய அவரை கவனிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு புது கேஜெட் இருந்தால் அக்கு வேற ஆணி வேற ஹீல் ஹீல் எக்ஸ்ப்ளோர் இட் அண்ட் ஹீல் டூ எவ்ரி திங் விச் வாஸ் நாட் ஈவன் டிசைன் ஃபார் இட். அவ்வளோ கேஜெட் ஃப்ரீ அவர். அண்ட் ஒரு கீபோர்ட் ஆகட்டும் இல்லை ஒரு கேஜெட் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு கேமரா ஆகட்டும் இல்லை ஒரு எல்இடி எக்யூப்மெண்ட் ஆகட்டும், ஹீ வாண்ட்ஸ் த பெஸ்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட். அண்ட் தட் இஸ் வை ஹி ஷோஸ் ஆர் ஸோ டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட். ஸோ ஐ வில் சே கேஜெட் ஃப்ரீ. ஓகே சரி, ரஹ்மான் சார் பற்றி பேசுகிறதுனால ஆரம்பத்தில் பாடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கோரஸ் பாடியிருக்கீங்க, லகான் கண்ணத்தில் முத்தமிட்டாலெலாம் வந்துட்டு பாடியிருக்கீங்க. கோரஸ் பாடிட்டு அவருக்கு ஒரு சோலோ சாங் பாடுறப்ப அந்த தருணம் எப்படி இருந்தது? எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் நானும் ஸ்வேதாவும் இந்த ஷோ பண்ணுறோம் இல்லையா, சின்ன வயசில் பிஃபோர் வி ஈவன் காட் இன் டு சினிமா நாங்கள் டெய்லி பேசுவோம், ஏ எப்படா நம்ம வந்து ரஹ்மான் சார்க்கெலாம் பாட போகிறோம், அட்லீஸ்ட் அவரோட ஸ்டூடியோவில் வந்து அட்லீஸ்ட் மாப்பாவது தேய்க்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். பட் டு சீ போத் ஆஃப் அஸ் சிங்கிங் இன் ஹிஸ் ஷோஸ் அண்ட் பர்ஃபார்மிங் ஹிஸ் மியூசிக் இஸ் சச் அ பிளெஸ்ஸிங். அண்ட் என்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னால் நினச்சே பார்க்க முடியல. அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நீ எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லைஃப் அஃபர்மிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி ஸ்டூடியோவில் மாப் கூட பண்ண மாட்டோமான்னு யோசிச்சுட்டோம், அவர் ஸ்டூடியோவில் பாடிட்டு அவர் உங்களை பார்த்து எங்கடா இருந்த அப்படின்னு கேட்குறதெல்லாம் லைக் இட்ஸ் பியாண்ட் ட்ரீம். கனவு கண்டதை விட ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த செக்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டோம், சொல்லுங்கள் கேட்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான கேம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா தலைக்கு மேலே என்ன அப்படின்னு ஒரு கேம். ஸோ வந்துட்டு உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் என்ன காமிக்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. இது வந்து உங்கள் சாங் நேமாக இருக்கலாம், நீங்கள் பாடின பாட்டோட மூவி நேமாக இருக்கலாம். நான் எப்படியாச்சும் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஹரி. ரெண்டாவது செக்மெண்ட் தலைக்கு மேலே என்ன. ஓகே காமிங்க ஹரி. ஓகே ஓபன் பாட்டில். ஆ மச்சி ஓபன் த பாட்டில். எஸ், இது அம்பானி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா, நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொட்டாதோ பணமடதா, நாம முன்னேறும் படிக்கட்டு என்றாச்சு நம் வாழ்வில் கிரிக்கெட்டு, இப்போ ஒன்பது கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓகரு நம் ஜாதகம், ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ வாடாம ஜெயிச்சோமடா, ஓடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து வின் எடுத்தோம். ஒன்னாவது வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஓகே, இது கீழே வைக்கணும்ல. ஏன் எல்லாத்துக்கும் சிரிக்கிறீங்க? நான் உங்களை நினைச்சுதான் சிரிக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு. பூ பூ மலரும் உறங்கும் போது தூக்கம், குழந்தை மலரும் குழந்தை பூக்குதா சிரிக்குது பூ, பூக்களே சற்று ஓய்வு. ஓகே, நீங்க பணத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள்,
என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா, ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா, ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, சம்மந்தம் இல்லாம செஞ்சு கூட. நான் பூல வந்து ரெண்டு மூணு பாட்டு தான் பாடிருக்கேன் சினிமால. அந்த கெஸ்ஸிங் நான் ஒண்ணும் பண்ணலன்றீங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நானே பாடிடுறேன். ஓகே ஓகே, கஷ்டம் ஆடை. ஓகே, இது நீங்க கண்டுபிடிக்கலாம், எனக்கு தான் அது. தாலி கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. மணமகள் பெண் பெண் தாலி மணமகள். முகம் அடுத்த லைன் எனக்கு தெரியும். தாலியே தேவையில்லை, நீதான் என் பொஞ்சாதி. அதுவும் நீங்க பாடவே இல்லையே அப்படின்னு. சரி, முகம் முகமா? முகம் முகத்தை இப்போதும். சார் நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கீங்க. நீங்க கேட்டதுனால சொல்றேன். அழகிய மேரி மீ சார் பாடி இருக்க, என்னால முடியல சார், நான் டயர்ட் ஆகுறேன். அழகிய மேரி மீ, மேரி மீ, அழகிய ஃப்ளர்ட் வித் மீ, கெட் ஹை வித் மீ. அழகிய கோ வந்தா குச்ச வந்தா டோன்ட் வரி. அழகியே ஹே, அழகியே ஹே. இப்போதான் ட்விஸ்ட் வைக்க போறேன் நான் உங்களுக்கு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்டா இருக்கு, நான் யார்ட்டையும் சொல்லல. நான் வந்து டம்சில சாம்பியன். ஆஹா, சரி பாப்போம் இப்ப என்னன்னு. நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு தெரியணுமே. எனக்கு தெரியல, இதெல்லாம் என்னுடைய குழுவினர் செஞ்சது. சரி ஓகே. குழந்தை தூங்குது, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு, கழுவுது. தெரியும் என்ன தெரியும்? இருங்க. நிலா 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 வா நிலா ஆறிறாரோ. எஸ் செம்ம பின்றீங்க. சரி, ஆறிரோ ஆறாரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. தலைக்கு மேல என்ன அப்படின்ற செக்மெண்ட்ல என்ன ஹரிச்சரன், நானே எதிர்பார்க்கல. இவர் எப்படி செய்வாரோ, ஸ்போர்ட்டிவா செய்வாரா, முடியாதுன்னு சொல்லிடுவாரான்னு ஏகப்பட்ட குழப்பம் காலில இருந்து. நேத்துலாம் நான் தூங்கல, ஆனா நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தில்லா அல்லா அப்படின்ற ஒரு செஷன். ஓகே, டக்கு டக்குன்னு கேள்வி கேட்போம், நீங்கள் ஆன்சர் பண்ணோம். முடியாது இதை நான் எப்படி சொல்கிறது, இது முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓ, அது வேறு பனிஷ்மெண்ட். என்னது? குடிக்கவே முடியாத ஒரு தண்ணி கொடுப்போம், அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும். ஓகே, அப்புறம் வந்துட்டு வாயிலே தண்ணி வச்சு பாட சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பனிஷ்மெண்ட் வச்சுருக்கோம். தண்ணியில் என்ன இருக்குது ஆக்சுவலாக? என்ன போட்டிருக்கோம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, என்னென்னமோ போட்டிருக்கோம். ஸோ அதனால தில்லா பதில் சொல்லுங்க. சரி, நீங்கள் ரெண்டாவது செக்மெண்ட்டை கலக்கியிருக்கீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே, பாடணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது, ரெண்டு பேரில் ஒரு ஆதான் சூஸ் பண்ணலாம், ஸ்ரேயா கோஷலா இல்லை ஸ்வேதா மோகனா. ஸ்வேதா பரவாயில்ல, அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஸ்ரேயா ஏன் சொல்லுங்க? ஸ்ரேயா என்ன சொல்கிறதுங்க, ஷீ இஸ் லைக் எல்லாரோடையுமே வந்து ஒரு கனவு, ஒரு நைட்டிங்கேல் அப்படின்னா அவங்க தான். ஸோ டெஃபினெட்லி லவ் டு சிங் வித் ஹர். நைஸ். அடுத்து கர்நாடிக் சாங், குத்து சாங், ரெண்டும் ஒரே நேரத்தில். கர்நாடிக் சாங். கர்நாடிக் சாங், ஓகே. அப்புறம் நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க, அந்த பாட்டை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம பாடுறதை விட ஸ்க்ரீனில் அந்த ஹீரோ நம்ம வாய்ஸை செம்மையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்ச பாட்டு காவிய தலைவன். ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஃபுல் படமுமே வந்து நிறைய பாட்டு, நிறைய எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ட்ராமா போயிட்டே இருக்கும். ஸோ ஐ ஃபீல் சித்தார்த் அண்ட் பிருத்திவிராஜ் அவங்க பண்ண ஆக்டிங் வாஸ் அமேசிங்.
கொஞ்சம் ஸோ தெலுங்கு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி சவுண்டிங் இருக்கு தோணுது எனக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ தெலுங்கு உனக்கு நல்லா ரொம்ப நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஓகே. அடுத்து a fear that you haven't overcome. ஒரு பயம் இன்ன வரைக்கும் போகவே இல்லை. ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ 4 feet ஒரு 5 feet வாட்டர் டீப்புக்கு மேலே நான் போனது கிடையாது. லைஃப் ஜாக்கெட்டை நம்ப மாட்டேன், போட்டாலும் எனக்கு வந்து கால் வந்து ஃபீல் ஆகணும் கிடையாது. So, I want to get overcome that. Swimming class la poningla? Pone. Adu oru comedy ana oru instructor ye ulle mulikittena. Enna solringa neenga? Na vandu tattalichittirundhen. Enakku thanni ulle poiduchu vaayukulla. So help keta avanga gudichanga instructor. Avangala pidichu ulle thalten. And adukku mela na try panna virumbala. Yaar uyiriyum vandittu paniya veikka koodadun mudi pannitinga adukapram. ஆனால் எப்படி ஐலண்ட் ட்ரிப்லாம் போவீங்களா? ஹாலிடேஸ் பீச் போவீங்க, பார்த்துட்டு வந்துடுவீங்க. பார்த்துட்டு வந்துடும். தண்ணி ட்ரிப்ஸ், போட் ட்ரிப்ஸ்னா வந்து மினிமம் 10 கிலோமீட்டர்ஸ் பர் அவர், அதுக்கு மேலே போகிறது கிடையாது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோர் ஃபேவரட் கர்சிங் வேர்ட். பீப் போட்டுருவோம் கவலைப்படாது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரமன் சார், ராஜா சார் ஒரே நேரம் ரெண்டு பேருமே 4 மணி கூப்பிடுறாங்க, அது 2-4 PM. ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் எதுக்காச்சும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரணம் இருக்கா? அப்படின்னு இல்லை, ராஜா சாரோட அந்த நினைவுகள்லாம் அப்படியே இருக்குது மனசில். எஸ்பிபி சார், அந்த யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடல்கள், மலேசியா வாசுதேவன், ஸோ அவங்கெல்லாம் பாடி அந்த ஒரு நினைவை வச்சுருக்காங்க. அவ்வளோ சாங்ஸ் லைப்ரரி, அது அப்படியே இருக்குது, அது அதோடையே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாடல்கள் என்ன பாடகர்கள் வந்து சாருக்கு பாடி ஜஸ்ட்டு தூரத்தில் இருந்து எனக்கு ரசித்தா போகிறோம் அவங்கள. ஸோ நல்ல இதை நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன், ஒரு ரசிகராக ஒரு பாடகராக ராஜா சாரை எப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ரசிகராக பார்க்க பிடிக்குமா இல்லை அவரோட பிளேபேக் சிங்கராக நான் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையா? நிச்சயமாக ரசிகராக தான், பிகாஸ் நிறைய அவரோட பாடல்கள் ரசிச்சிருக்கேன் முதல்ல. பட் அவரோட பாடல்கள் எல்லாத்தையுமே பாடணும்னு ஆசை தான். பட் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொன்னேன் அப்படி மாற்றி. ஓகே, லாஸ்ட்டான ஒரு க்வெஸ்சன் இதுதான், இந்த செக்மெண்டோட லாஸ்ட் க்வெஸ்சன். ஹரிச்சரனுக்கு வந்து இவ்வளோ பாடல் பாடியிருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல நின்று நான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், இன்னும் பண்ணாதது என்ன இடம் அது? மேபி ராயல் ஆல்பர்ட் ஹால், லண்டன். அந்த இடத்துல என்னோடய ஃபேவரட் பேண்ட்ஸ் தேவ் ஆல் பெர்ஃபார்ம் அண்ட் அவங்களோட கான்சர்ட்ஸ்லாம் பார்த்து நான் நிறைய ரசிச்சிருக்கேன். எனக்கு ஒரு நாள் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம் சார். கண்டிப்பாக ஹரிச்சரன், நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் பாருங்கள் இந்த நாள் வரும், அங்கே நின்று நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ இங்கே எல்லோரையும் ஒட்டுமொத்த டீமையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஹரிச்சரன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக எங்கள் கூட நிறைய விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னு வேறு வரும்போது சொன்னீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு வந்து இதை பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்துட்டு மேலும் மேலும் நிறையா பாடல் பாடி எங்கள் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச் ரே. உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் இல்லைன்னா இந்த ஆர்ட், இந்த மியூசிக் வளராது. ஸோ முதல்ல அதுக்கு என்னோடய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ மலேசியா தமிழ் மக்களுக்கு என்னோட நன்றி அண்ட் கீப் சப்போர்ட்டிங் குட் மியூசிக் ஆல்வேஸ். தேங்க்யூ. இன்னைக்கு வந்துட்டு நம்ம நிறைய டைம் வந்துட்டு ஹரிச்சரனோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மேலும் ஆஸ்ட்ரோ உலகத்தில் இன்னும் நிறைய ஆர்டிஸ்டோட இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணும், ஸ்டே டியூன். ஆஸ்ட்ரோ உலகமோட ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் பேஜ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.